வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? வணக்கங்க, உங்கள் விவசாயி சரவணங்க. சரி, நான் நாளைக்கு மார்க்கெட்டு கரூர் மார்க்கெட்டுக்கு காய்கறி கொண்டு போறதுக்காக வந்து மிளகா பொறிச்சுட்டு இருக்கேன். நானும் எங்க வீட்டுக்காரம்மாள் எங்க மனைவி. என்ன பண்ணிட்டு இருக்கிற? மிளகா பொறிச்சுட்டு இருக்கிறியா? சரிம்மா சரிம்மா. அப்புறம் என்ன இப்ப நாளைக்கு மார்க்கெட்டுக்கா? மார்க்கெட்டுக்கு போறேங்க. வீட்டுல வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். தோட்டத்துல இருந்து வாழைத்தண்டு வாழைப்பூலாம் கொண்டே ஏற்கனவே சேகரிச்சு வச்சுட்டேன். வீட்டுல வச்சுட்டு வந்துருக்கேன். சரி சரி. வந்து மிளகா பொறிச்சுக்கிட்டு போயிடணும். வெண்டைக்காய் பொறிக்கணும். ஓகே, மிளகா பொறிச்சுட்டு பாருங்க. மிளகா இன்னைக்கு விலை வந்து நல்லா விலை வந்து 160 ரூபாயா? பரவாயில்ல, போற அளவுக்கு இன்னைக்கு நல்ல ரேட்டுங்க. 40 ரூபாய்க்கு வித்த மிளகா. அதனாலதான் ஆனா மிளகா சின்னதா தான் இருக்குது. அதாவது பனிக்கு வந்து பனிக்கு வெயிலுக்கு வந்து இதாயிருச்சு. காத்துக்கு மிளகா சிரித்து போயிருச்சு. இந்த பாருங்களா, மட்டும் பறிச்சு தான் பறிச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து 170-180 ரூபாய்க்கு போகுது. நாங்களே உடைய 100 கிராம் 20 ரூபாய்க்கு தான் போடுறோம். சரி, ஓகே ஓகே. அடுத்தது இந்த மாதிரி இது ஏறிக்குச்சு. சரி ஓகே. எனக்கு அப்படியே இந்த வெண்டைக்காய் பொறிக்கும் போது காட்டுங்க, என்ன பண்றீங்கன்னு. வெண்டைக்காய் பொறிக்கும் போது சொல்றேங்க, இது வந்து எவ்வளவு கடைசியில எவ்வளவு வருதுன்னு காட்டுங்க. நேயருக்கு பாக்கலாம், நாளைக்கு சந்தைக்கு எடுத்துட்டு போறதுக்கு. காட்டுறேன் பொறிச்சுட்டு. காட்டுறேன். இது எப்படி காய் தேர்ந்தெடுக்கிறீங்க? காய் நல்லா திரண்டு இருக்கு, முத்தி இருக்கும். அப்படியே முத்தி இருக்கிறதுனா எப்படி எப்படி பாத்தீங்களா? மத்த காய்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பெருசா இருக்கு, இதெல்லாம் பெருசா இருக்கிறதா பொறிச்சுக்கணும். இது மாதிரி இதெல்லாம் வந்து பிஞ்சு காய், காரமா இருக்கு. இதெல்லாம் பிஞ்சு, இது முத்துனது. இந்த பாருங்க, இதெல்லாம் பிஞ்சுதான். காய் வளர்த்தியா இருந்தா கூட பிஞ்சு முத்துணும். காய் நல்லா திரண்டு வரணும். இந்த பாத்தீங்களா, கலர் மாதிரி இருக்குமா? இது மாதிரி வரணும். ஆமா, கொஞ்சம் வெளுத்தாப்புல இருக்கும். பிஞ்சு கருகருன்னு இருக்கும். இது கொஞ்சம் வெளுத்த மாதிரி வரும். முத்துன காய் இந்த பாத்தீங்களா, இப்படி இருக்கும், திரண்டுக்கும். விட்டா பழமா போயிருங்க. இந்த பாருங்க பழம், இந்த பழத்தையும் நம்ம வேணா வித்துக்கலாம். பழத்தை வித்துக்கலாம். பழம் வந்து இன்னைக்கு 250-300 ரூபாய்க்கு போகுது. இது 150-200 ரூபாய்க்கு போகுது. பச்சை மிளகா, பச்சை மிளகா இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. பொறிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துல பொறிப்பீங்க? இதை இது வந்து நாங்க ஒரு மணி நேரம் பொறுப்புங்க. ஒரு நேரத்துல பொறிச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வேற இருக்குது. வெண்டைக்காய் பொறிக்கல. வேற காய் ஏதாவது இருக்குதா? இருக்குங்க, பீக்கா இருக்குது. வெண்டைக்கா, மிளகா, பீக்கிங்கா. ஓகே ஓகே. வெண்டைக்காய் பொறிக்க வந்துட்டீங்களா? அப்படியே அடுத்தது. ஆமாங்க, வெண்டைக்காய் பொறிக்க வந்துட்டா. வெண்டைக்காய் செடி தான் இருக்கு. ஏன் சின்னதாயிரு செடியெல்லாம்? காய் வந்து இது நாட்டு செடி. சரி, ஹைபிரிட்னா ஓரளவு வயிற வரும். காய் வந்து டேஸ்டா இருக்காது. அது வந்து காய் பெருசா இருக்குது. அப்புறம் நாட்டு செடி வந்து காய் இப்படிதான் இருக்கு, டேஸ்டா இருக்கு. சரி, இதை கொண்டே கரூர்ல கொட்டணுமா போ சந்தையில. எனக்கு வேணும், உனக்கு வேணும். காக்கெல்லாம் வந்து நீ 5 ரூபாய்க்கு போடலாம். கால் கிலோ 5 ரூபாய் போறேன். நாளைக்கு போக போறீங்க? இந்த மாதிரி இப்ப பொறிச்சு கொண்டே வச்சிருவான். விடிய கால மார்க்கெட்டுங்க, கோழி கூட. சரி, இப்ப அப்படியே போறீங்க. இதுதான் காய். எந்த மாதிரி காய் தேர்ந்தெடுக்கிறீங்க? இதே மாதிரி தான் காய் தேர்ந்தெடுக்கு. காய் பிறகு சைஸ் வேற இருக்கு. இந்த சைஸ் பொறுமையா பொறிச்சு காமிங்க. அது எப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கிறது, தேர்ந்தெடுக்கிறது அது எப்படி? நல்லா ஒரு பொறுமையா ஒரு காய் எடுத்து எப்படி பாப்பீங்க? கடை பாருங்கதான். இது வந்து காய் எடுத்து பாக்கணும். இதை பார்த்துட்டு இந்த அப்படி இங்க வந்துருப்போம். சரி, அப்படியே. இதான் வந்து நாட்டு காய். அழிப்பட்டுங்கிறது செடி பெருசா இருக்கு, டேஸ்ட் வராது. இது வந்து இப்படி சன்னமா கொண்டு போனோமா, காய் சாப்பிட்றதுக்கு பாக்குறது நல்லா இருக்கு. கொண்டே மார்க்கெட்ல கொட்டுனா எனக்கு கறக்கலாம் உனக்கறக்கலாம்னு ஒரு மணி நேரத்துல தேர்ந்து போயிடும். சரி, இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. சரி ஓகே. இப்போ இதை பொறிச்சுட்டு அடுத்து பீக்கிங்க பறிப்பீங்களா? அடுத்து பீக்கிங்க. சரி, இந்த மூணையும் பொறிச்சுட்டு எவ்வளவு வருதுன்னு காட்டுங்க மக்களுக்கு. எவ்வளவு நம்ம நாளைக்கு கொண்டு போறோம்னு பாக்கலாம். காமிக்கலாம். வாங்க. இதெல்லாம் காட்டில் காமிக்க முடியலங்க, இருட்டாயிடுச்சு. அதனால வீட்டுக்கு வந்துட்டேங்க. பாருங்க, வாழைத்தண்டு, வாழைப்பூங்க. இது வாழைத்தண்டா? ஆமாங்க, இதான் வாழைத்தண்டுங்க. இது வந்து வாழைப்பூ, பூம்பூங்க, பூ வாழைப்பூவு. அப்புறம் வெண்டைங்காய், பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க நம்ம காட்டில் இருக்கிறது இப்போதைக்கு. இதை பொறிச்சு வந்து வீட்டில் வச்சுட்டேங்க. காலையில் நேரமே 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் சந்தைக்கு. அப்புறம் வெளியில் எதுவும் வாங்குறது இல்லைங்க. நம்ம காய் மட்டும் தாங்க கொண்டுட்டு போவோம். அதை மட்டும் கொண்டு போய் 1:30 மணிக்கு வந்துடுவோங்க.
மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆயிடுச்சு. சந்தை கிளம்பிட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து கரூருக்கு போயிருக்கீங்களா? எல்லாம் ஆளுக்கு பாதியா வச்சு கட்டிக்கிட்டீங்க? சரி சரி சரி, புறப்பட்டீங்க. போய் பார்த்து போயிட்டு வாங்க, சந்தைக்கு போயிட்டு நல்லபடியே வித்துட்டு வாங்க. நேற்று நம்ம சொன்ன மாதிரி அம்மா அப்பாவும் சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. மணி 5 மணி ஆயிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நேற்று பார்த்து காய்கறிலாம் கட்டிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க.